ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, டெட்டு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2 ஏவுக்கு தேவையான தமிழ் மாடல் ஆன்லைன் எக்ஸாம் 11 தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். நானிலம் படைத்தவன், கடலோடு விளையாடு, பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்ற தலைப்புகளிலிருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலுக்கும் ஒட்டகம் கல்விச்சாலை சேனலுக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய 12ஆம் தேதியிலேருந்து டெட்டுக்கும் டெட்டு நியமன தேர்வுக்கும் நம்ம ஆன்லைன் கிளாஸ் போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சிக்கும் நம்ம ஆன்லைன் கிளாஸ் போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டெட்டு நியமன தேர்வு டிஎன்பிஎஸ்சிக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு வைக்க போகிறோம். ஆன்லைன் டெஸ்ட்டுக்குரிய கொஸ்டின் பேங்கும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா 9994947936 நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். மறந்துடாமல் ஒட்டகம் கல்விச்சாலை சேனலுக்கும் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலுக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேள்வி நம்பர் 1. நானிலம் படைத்தவன் என்னும் பாடலை பாடியவர் முடியரசன். கேள்வி நம்பர் 1. நானிலம் படைத்தவன் என்னும் பாடலை பாடியவர் முடியரசன். கேள்வி நம்பர் 2. முடியரசனின் நானிலம் படைத்தவன் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா, புதியதொரு விதி செய்வோம். கேள்வி நம்பர் 2. முடியரசனின் நானிலம் படைத்தவன் என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதியதொரு விதி செய்வோம். கேள்வி நம்பர் 3. முடியரசனின் இயற்பெயர் வந்து துறைராசு. கேள்வி நம்பர் 3. முடியரசனின் இயற்பெயர் வந்து துறைராசு. கேள்வி நம்பர் 4. பூங்கொடி என்னும் நூலை எழுதியவர் முடியரசன். கேள்வி நம்பர் 4. பூங்கொடி என்னும் நூலை எழுதியவர் முடியரசன். கேள்வி நம்பர் 5. வீரகாவியம் என்னும் நூலை எழுதியவர் முடியரசன். வீரகாவியம் என்னும் நூலை எழுதியவர் முடியரசன். கேள்வி நம்பர் 6. காவியப்பாவை என்னும் நூலை எழுதியவர் முடியரசன். கேள்வி நம்பர் 6. காவியப்பாவை என்னும் நூலை எழுதியவர் முடியரசன். கேள்வி நம்பர் 7. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பெற்றவர் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பெற்றவர் முடியரசன். கேள்வி நம்பர் 8. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தியவன் யார் என்று முடியரசன் பாடுகிறார். தமிழன் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தியவன் யார் என்று முடியரசன் பாடுகிறார். தமிழன். கேள்வி நம்பர் 9. ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் என்று யாரை பற்றி பாடுகிறார் கவிஞர் முடியரசன். தமிழன். கேள்வி நம்பர் 9. ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் என்று யாரை பற்றி பாடுகிறார் கவிஞர் முடியரசன். தமிழனை பற்றித்தான். கேள்வி நம்பர் 10. மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்டபெறும் நாகரீக மாந்தன் அவன் என்று கூறுகிறார் முடியரசன். யாரை பற்றின்னு கேட்டிங்கன்னா, தமிழனை பற்றி தான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்டபெறும் நாகரீக மாந்தன் யார் என்று கூறுகிறார் முடியரசன். தமிழன். கேள்வி நம்பர் 11. ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் யார் என்று பாடுகிறார் முடியரசன். தமிழன். ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் யார் என்று பாடுகிறார் முடியரசன். தமிழன். கேள்வி நம்பர் 12. மல்லெடுத்து என்ற சொல்லின் பொருள் வலிமை பெற்ற. கேள்வி நம்பர் 12. மல்லெடுத்து என்ற சொல்லின் பொருள் வலிமை பெற்ற. கேள்வி நம்பர் 13. சமர் என்னும் சொல்லின் பொருள் போர். கேள்வி நம்பர் 13. சமர் என்னும் சொல்லின் பொருள் போர். கேள்வி நம்பர் 14. மரம் என்னும் சொல்லின் பொருள் வீரம். கேள்வி நம்பர் 14. மரம் என்னும் சொல்லின் பொருள் வீரம். கேள்வி நம்பர் 15. முக்குளித்தான் ஆளிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பும் மீதுரா ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழன். முக்குளித்தான் ஆளிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பும் மீதுரா ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழன். கேள்வி நம்பர் 16. எக்களிப்பு என்ற சொல்லின் பொருள்
பெரு மகிழ்ச்சி எக்களிப்பு என்ற சொல்லின் பொருள் பெரு மகிழ்ச்சி. கேள்வி நம்பர் 17. அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் யார் என்று முடியரசன் பாடுகிறார். தமிழன் அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் யார் என்று முடியரசன் பாடுகிறார். தமிழன் கேள்வி நம்பர் 18. சரியானவற்றை தேர்வு செய்க. நல்கும் தகும் களனி வயல் களம் கப்பல் இந்த மூணுமே சரியானது தான். அப்போ ஆன்சர் டி தான் கரெக்டானது. அனைத்தும் சரியானவை. நல்கும் தகும் களனினா வயல் களம்னா கப்பல். கேள்வி நம்பர் 19. ஆழி என்ற சொல்லின் பொருள் கடல். ஆழி என்ற சொல்லின் பொருள் கடல். கேள்வி நம்பர் 20. நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நான்கு பிளஸ் நிலம். நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நான்கு பிளஸ் நிலம். கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கல் பிளஸ் எடுத்து. கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கல் பிளஸ் எடுத்து. நாடு என்ற நாடு பிளஸ் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நாடென்ற. கேள்வி நம்பர் 22. நாடு பிளஸ் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நாடென்ற. கேள்வி நம்பர் 23. களம் பிளஸ் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் களமேரி. கேள்வி நம்பர் 23 நம்ம பார்த்துட்டுருக்கிறது. களம் பிளஸ் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதுன்னு கேட்டிங்கன்னா களமேரி. கேள்வி நம்பர் 24. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் நாட்டுப்புறப்பாடல். கேள்வி நம்பர் 24. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் நாட்டுப்புறப்பாடல். கேள்வி நம்பர் 25. வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுவது நாட்டுப்புறப்பாடல். வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுவது நாட்டுப்புறப்பாடல். கேள்வி நம்பர் 26. நாட்டுப்புறப்பாடல்களுள் அடங்குவது என்னென்னலாம் கேட்டிங்கன்னா ஏற்றப்பாட்டு மற்றும் ஓடப்பாட்டு விளையாட்டு பாடல்கள் தாலாட்டு பாடல்கள் இவை அனைத்துமே நாட்டுப்புற பாடல்களில் அடங்குவது. கேள்வி நம்பர் 27. தொழில் பாடல்கள் எவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றப்பாட்டு மற்றும் ஓடப்பாட்டு இவை வந்து தொழில் பாடல்கள். ஏற்றப்பாட்டு மற்றும் ஓடப்பாட்டு இவை தொழில் பாடல்கள். கேள்வி நம்பர் 28. கடலோடு விளையாடு என்னும் பாடல் கீழ்கண்டவர்களுள் யாருடைய நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது சு சக்திவேல். கேள்வி நம்பர் 28. கடலோடு விளையாடு என்னும் பாடல் கீழ்கண்டவர்களுள் யாருடைய நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது சு சக்திவேல். கேள்வி நம்பர் 29. சரியானவற்றை தேர்வு செய்க. கதிர் சுடர் கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடுகள் அரிச்சுவடி அகர வரிசை எழுத்துக்கள். அப்போது இந்த கேள்வி நம்பர் 29 ஏபிசி எல்லாமே சரிதான். அப்போது ஆன்சர் வந்து டி அனைத்தும் சரியானவை. கேள்வி நம்பர் 30. நெய்தல் திணைக்குரிய நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும். கேள்வி நம்பர் 30. நெய்தல் திணைக்குரிய நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும். கேள்வி நம்பர் 31. நெய்தல் நில மக்கள் பரதர் பரத்தியர் எயினர் எயிற்றியர் இவங்கள்லாம் நெய்தல் நில மக்கள். பரதர் பரத்தியர் எயினர் எயிற்றியர் இவங்கள்லாம் நெய்தல் நில மக்கள். கேள்வி நம்பர் 32. நெய்தல் நில மக்களின் தொழில் நெய்தல் நில மக்களின் தொழில் மீன்பிடித்தல் மற்றும் உப்பு விளைவித்தல் மீன்பிடித்தல் மற்றும் உப்பு விளைவித்தல். கேள்வி நம்பர் 33. நெய்தல் திணைக்குரிய பூ வந்து தாளம்பூ. கேள்வி நம்பர் 33. நெய்தல் திணைக்குரிய பூ வந்து தாளம்பூ. கேள்வி நம்பர் 34. கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கதிர் பிளஸ் சுடர். கேள்வி நம்பர் 34. கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கதிர் பிளஸ் சுடர். கேள்வி நம்பர் 35. மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூச்சு பிளஸ் அடக்கி. கேள்வி நம்பர் 35. மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூச்சு பிளஸ் அடக்கி. கேள்வி நம்பர் 36. பெருமை பிளஸ் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பெருவானம்.
கேள்வி நம்பர் 36. பெருமை பிளஸ் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பெருவானம். கேள்வி நம்பர் 37. அடிக்கும் பிளஸ் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை. அடிக்கும் பிளஸ் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை. கேள்வி நம்பர் 38. பாரதம் அன்றைய நாற்றாங்கால் எனும் பாடலை பாடியவர் ராதாகிருஷ்ணன். கேள்வி நம்பர் 38. பாரதம் அன்றைய நாற்றாங்கால் எனும் பாடலை பாடியவர் ராதாகிருஷ்ணன். கேள்வி நம்பர் 39. தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்ற பாடல் பாரதம் அன்றைய நாற்றாங்கால். தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ள பாடல் பாரதம் அன்றைய நாற்றாங்கால். கேள்வி நம்பர் 40. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கேள்வி நம்பர் 40. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கேள்வி நம்பர் 41. கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் தாராபாரதி. கேள்வி நம்பர் 41. கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் தாராபாரதி. கேள்வி நம்பர் 42. புதிய விடியல்கள் என்னும் நூலை இயற்றியவர் ராதாகிருஷ்ணன். புதிய விடியல்கள் என்னும் நூலை இயற்றியவர் ராதாகிருஷ்ணன். தாராபாரதியினுடைய இயற்பெயர் தான் ராதாகிருஷ்ணன். அப்போ தாராபாரதி எழுதினது தான் புதிய விடியல்கள். கேள்வி நம்பர் 43. இது எங்கள் கிழக்கு என்னும் நூலை இயற்றியவர் தாராபாரதி. இது எங்கள் கிழக்கு என்னும் நூலை இயற்றியவர் தாராபாரதி. கேள்வி நம்பர் 44. விரல் நுனி வெளிச்சங்கள் என்னும் நூலை இயற்றியவர் தாராபாரதி. கேள்வி நம்பர் 44. விரல் நுனி வெளிச்சங்கள் என்னும் நூலை இயற்றியவர் தாராபாரதி. கேள்வி நம்பர் 45. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்னும் பாடலை பாடியவர் ராதாகிருஷ்ணன். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்னும் பாடலை பாடியவர் ராதாகிருஷ்ணன். கேள்வி நம்பர் 46. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை என்னும் பாடலை பாடியவர் தாராபாரதி. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை என்னும் பாடலை பாடியவர் தாராபாரதி. கேள்வி நம்பர் 47. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க என்னும் பாடலை பாடியவர் தாராபாரதி. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க என்னும் பாடலை பாடியவர் தாராபாரதி. கேள்வி நம்பர் 48. கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் என்னும் பாடலை பாடியவர் தாராபாரதி. கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் என்னும் பாடலை பாடியவர் தாராபாரதி. கேள்வி நம்பர் 49. புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் என்னும் பாடலை பாடியவர் ராதாகிருஷ்ணன். புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் என்னும் பாடலை பாடியவர் ராதாகிருஷ்ணன், அதாவது தாராபாரதி. கேள்வி நம்பர் 50. அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக என்னும் பாடலை பாடியவர் ராதாகிருஷ்ணன். அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக என்னும் பாடலை பாடியவர் ராதாகிருஷ்ணன். என்னங்க சகாராவை தண்டாத ஒட்டகம் சேனலில் டெட்டு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A தேவையான தமிழ் மாடல் ஆன்லைன் எக்ஸாம் 11 இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நானிலம் படைத்தவன், கடலோடு விளையாடு, பாரதம் அன்றைய நாற்றங்கள் என்ற தலைப்புகளிலிருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் மற்றும் ஒட்டகம் கல்வி சாலை சேனல். வரக்கூடிய 12 சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனல்லையும் ஒட்டகம் கல்வி சாலை சேனல்லையும் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A ஆன்லைன் கிளாஸஸ் போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல்
டெட்டுக்கு ஆன்லைன் கிளாஸ் போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டெட்டு நியமன தேர்வுக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆன்லைன் கிளாஸ் போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டெட்டு டிஎன்பிஎஸ்சி டெட்டு நியமன தேர்வுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு வைக்க போகிறோம். அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்குரிய கொஸ்டின் பேங்கும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சேரணும்னு நினச்சிங்கன்னா 999-4947-936 நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள், கிளாஸில் சேருங்கள், எக்ஸாமில் வெற்றி அடைங்க. வரக்கூடிய 12ஆம் தேதியிலிருந்து நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு அரசு வேலைக்கும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சகோதரர்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். படித்த இளைஞர்களுக்கு தொழில் முனைவோருக்கான ஒரு அருமையான வாய்ப்பு தொழில் முனைவோர் பயிற்சி மையம், அதாவது கிரியேட் ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய விதியை வடிவமைத்தல் திட்டத்தின் மூலமா 100 விதமான தொழில்களை இளைஞர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், கற்றுக் கொடுக்குறோம். கற்றுக் கொடுத்ததும் இல்லாமல் சர்டிஃபிகேட் தரோம், லோனும் ஏற்பாடு பண்ணி தரோம், அந்த லோனுக்கு சப்சிடியும் அரசிடமிருந்து பெற்றுத்தருகிறோம். இது இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் தங்களை தாங்களே உயர்த்தி கொள்வதற்கான ஒரு அருமையான இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் எல்லோருமே, இளைஞர்கள் எல்லோருமே ஒரு சிறந்த தொழில் முனைவோராக வரணும் அப்படிங்கிறதான் சகாராவை தாண்டாத ஒட்டகம் மற்றும் ஒட்டகம் கல்விச்சாலை சேனலுடைய ஒரே இலக்கு. சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 999-4947-936 நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.